என்னை இவ்வளவு நாளா முட்டாளாக்கி இவனும் நீயும் சேர்ந்து ஆடின கேம புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மை ஓல்ட் ஃப்ரெண்ட், உன்னை நான் கொஞ்சம் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன். இவ்வளவு பகடக்காயா பயன்படுத்தி என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பறிச்சு என்னையும் போட்டு தள்ளணும்னு நீ கேம் ஆடி இருக்க. ஆனா அது என்னைக்குமே நடக்காது. ஒரு வழியா சஸ்பென்ஷன் முடிஞ்சு நாளைக்கு நீங்க யூனிஃபார்ம் போட போறீங்க இல்ல சார்? எஸ். ஆனா ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன். லா அண்ட் ஆர்டரை காப்பாத்துறதுக்கு யார் என்னன்னு பார்க்காம துணியிற வர்க்கஹாலிக்கான ஒரு ஆபீசரா இருக்க மாட்டான் இனிமே இந்த ஜக்கீர் அலி. உங்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சுல்ல சார்? இவ்வளோ நாளா சின்சியரா நான் செஞ்ச வேலைக்கெல்லாம் எனக்கு கிடைச்சது சஸ்பென்ஷனும் கேஸும் மான நஷ்ட வழக்கும் தான். நம்மள மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் நினைக்கிறதால மட்டும் இந்த சிஸ்டம் மாறப்போறதில்லை சார். பணம் அதான் எல்லாத்துக்கும் ஆணி வேறு, அதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. லைஃப் இப்போ பணத்துக்கான ஒரு கேமாக மாறி இருக்கு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி என்கிட்ட சொன்னார், வாங்குற காசுக்கு வேலை செஞ்சால் மட்டும் போதும்னு. இப்போ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நாளைக்கு காக்கி ட்ரெஸ் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் எதிர்நீச்சல் அடிக்க போறதில்ல, நிம்மதியா நீந்த போறேன். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ நாம ஏன்டா பயப்படணும்? சேச்சே, பயம்லாம் இல்லை, ஆனால் ஒரு டென்ஷன். திடீர்னு இவ்வளோ பணம் கிடைச்சதுனால கூட இருக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கணும், கவுண்ட் பண்ணணும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருந்து கிளம்பணும். பேங்க்கில் கொள்ளையடித்த விஷயம் எந்த நிமிஷம் வேணாலும் போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். ஆமாம், நாம உடனே சிட்டியை விட்டே போய் ஆகணும். நவ் வி ஆர் இன் த கோர்ட். இந்த கேமில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்.
जिसने मेहनत की है, जिसने हिम्मत की है, ये दुनिया उसकी है ना। गम से टकरावोगे तब खुशी पाओगे, आगे बढ़ जाओगे ना। जिसने मेहनत की है, जिसने हिम्मत की है, ये दुनिया उसकी है, अब ये सब तो जानो ना। गम से टकरावोगे तब खुशी पाओगे, आगे बढ़ जाओ, ए मेरा कहना मानो ना। எந்த வகையிலையும் கொள்ளையடிச்சவங்களை ஐடென்டிஃபை பண்ண உங்களால் முடியலையா? இல்லை சார். சார், ஐ திங்க் இட்ஸ் அ பிளான்ட் ஆப்ரேஷன் பட் நாட் ப்ரொஃபஷனல் சார். 10 crores போயிருக்கு சார். கொள்ளையடிக்கப்பட்டது எல்லாமே புது நோட்டுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். அதோட சீரியல் நம்பர்ஸை எங்ககிட்ட கொடுங்க. ஷியூர் சார். சார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த பேங்க் செக்யூரிட்டிக்கு கான்சியஸ் வந்துருச்சு சார். அவருக்கு யாரையாவது அடையாளம் தெரியுதா? இல்லை சார். அந்த ஆள் அடிச்சது ஒரு பிரவுன் கலர் மாருதி ஓம்னினோ, அந்த வண்டியோட நம்பர் TN01L405 அவருக்கு ஞாபகம் இருக்கு சார். உமர், சூர்யா, டேய் எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா. டேய் வீட்டுல தூங்குற மாதிரி நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்கேயும் வரலடா, நம்ம எங்கேயோ வசமா மாட்டிருக்கோம். என்னது, முதல்ல எழுந்திருச்சு வா. இது எந்த இடம் கூட தெரியல. என்னடா ஆச்சு? அது டயர் வெடிச்சிருக்குடா. என்னடா எப்படி ஆயிடுச்சு? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், இங்க இருந்த ஜாக்கி லிவர்ல எங்கடா? நான் கிளம்புற அவசரத்துல சுத்தமா மறந்தே போயிட்டேன்டா. ஓஹோ, ரொம்ப சரக்கு வாங்கறதுக்கு மறக்கல. என்னடா, ச்சே, ஷோ, இங்க ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி தெரியலையா? நான் என்னடா பண்ண? டேய், பணம். ஐயோ அப்பாடி, பெட்டி இருக்கு. டேய், பணம் இருக்கு, திறந்து பாரு. சீக்கிரம் திறடா. டென்ஷன் ஆயிட்டண்டா. நான் கூட பயந்தே போயிட்டேன்டா. சரி விடுங்கடா, அதான் இருக்குல்ல. உங்களெல்லாம் வச்சுட்டு டேய் என்னடா பண்ற?
யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். டேய் லூசாடா நீ, காட்ல எல்லாம் இப்படி தான் கூப்பிடணும். ஓஹோ, அப்பதான்டா யாராவது வருவாங்க. போட்டாங்க. டேய் அங்க பாரு. என்னாச்சு? அது வண்டியில ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. காலையில ரொம்ப பனிமூட்டமா இருந்துச்சு, அதான் வழி தெரியாம. இது ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ண வேண்டிய இடம். நீங்க எங்க போறீங்க? சும்மா ஒரு ட்ரிப் தான். பஞ்சரான டயரை மாத்தலாம்னு பார்த்தா வண்டியோட லிவரை காணோம். இங்க எங்கேயாவது கிடைக்குமா லிவர்? வீட்ல இருக்கான்னு பாக்கணும். வீடு இங்க கிட்டயா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்க யாராவது உங்க கூட வந்தா? மூணு பேரும் வாங்க, குளிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடலாம். வாங்க பாத்து வாங்க. இங்க வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, லோன்லி பிளேஸ். பாத்துடா, நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ். என்ன பிசினஸ்? ப்ராஃபிட் கிடைக்கிற எந்த பிசினஸும் செய்வோம். நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? எஸ், இந்த வீடு யூகேல இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவரு அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு. இத நான் தான் பாத்துக்கிறேன். வாங்க. டேய், நம்மள யாராச்சும் ஒருத்தர் எப்பவும் பெட்டிக்கிட்டே இருக்கணும். உள்ள வாங்க. இப்போ வந்துடுற. வண்டி பள்ளத்தாக்கல விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதான் வேலை இல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுறேன்? டேய், இந்த ஆள் எங்கடா போயிருக்காரு? என் கூட வா, உட்காரு. கையை கட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல. ஹலோ, வீட்டுல பால் இல்ல, பிளாக் டீ போடுவா? ஓகே தான். ஹம்
போதண்டா. அங்கிள், இங்க குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதனால ஒரு ஸ்மால் கிடைச்சா. இருந்தது காலி ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு வேலை பண்ணுங்க, இப்போதைக்கு இது அடிங்க. தேங்க்யூ. பிளாக் டீ, பிளாக் டீ, பிளாக் டீ, பிளாக் டீ. சிபிஎம் சென்ட்ரல் கமிட்டி நாளை டெல்லியில் ஒன்று கூட உள்ளது. அதனால் எந்த சர்ச்சைகளும் ஏற்படாமல் இருக்க அங்கு போலீசார் தரப்பில் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். எஸ், பிளாக் டீ, பிளாக் டீ. எஸ், பிளாக் டீ. அங்கிள், வண்டியோட டூல்ஸ் கிடைச்சதுனா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுவோம். என்ன அவசரமா? ஆமாம், கொஞ்சம் அவசரம்தான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ரோட்ல இருக்கா. முக்கிய செய்தி. திருவனந்தபுரம் அசோக் நகரில் உள்ள எரிக்சன் பேங்கில் 10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பேங்கின் முன்பு இருந்த செக்யூரிட்டியை தாக்கி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர். கொள்ளையடித்தவர்கள் பேங்கின் பின்புறமாக தப்பித்து சென்று விட்டனர். 3 அல்லது 4 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வர. நோ, நோ, முட்டாள்தனம் பண்ணாதீங்க. என்ன சொல்றதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போறதில்ல. அதுவே நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பேன். ஷுவர், கண்டிப்பா. உழைப்போட அருமை தெரியாத, வேர்வையோட மகத்துவம் தெரியாத பணம் இது. பேங்குக்கு புதுசா வந்த பணம், ஒரு தடவை கூட இது உபயோகப்படுத்தப்படல. அதனால டிரான்சாக்ஷன்ஸ் கவனமா செய்யலன்னா இதோட சீரியல் நம்பர் வச்சு பேங்க்ல கண்டுபிடிச்சிடுவாங்க. வெரி டேஞ்சரஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க. அதெல்லாம் முடியாது, நமக்கு இந்த கேஷ் ரொம்ப எமர்ஜென்சி. கேஷ் எமர்ஜென்சியா வேணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இந்த நோட்டை வாங்கிட்டு யாராவது பழைய நோட்டுகளை தரணும். அதோட இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க 3 பேரும் இமீடியட்டா இந்த ஸ்டேட்டை விட்டு போகணும். இது எல்லாத்துக்கும் என்னால உங்களுக்கு உதவ முடியும். ஆனா பதிலுக்கு நாங்க என்ன செய்யணும்? ப்ராஃபிட் கிடைக்கிற பிஸ்னஸில் தான் எனக்கு ஆர்வம் அதிகம். இந்த பணத்தை 4 ஷேர் பண்ண நீங்க தயாரா? என்னது? இல்லை, அது இப்போ முடியாது. ஏய், இவ்வளவு பணத்தோட உங்களை சேவ் பண்றதுல எனக்கு நல்ல லாபம். சரி, இந்த பணத்தை நம்ம 4 ஷேர் பண்ணலாம். அப்புறம் நோட்டை மாத்த வரவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷனா? அது எவ்வளவு? அதை நம்ம பேசி முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. அவங்க எடுத்துட்டு வர பணம் ஒரிஜினலா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையெல்லாம் செக் பண்ணி தானே நாம வாங்குவோம். முதல்ல அந்த காரை ரெடி பண்ணி இங்க கொண்டு வரணும். டூல்ஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன். இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். எதுக்குடா? அந்த ஆள் சொன்னதும் உண்மைதான். இந்த பணத்தை நம்ம வெளியே எடுத்தோன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நமக்கு இப்ப வேற வழி இல்லடா. இப்பதான் ஞாபகம் வந்தது, டூல்ஸ் இங்க இல்ல. நாம ஒண்ணு பண்ணுவோம். இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா எக்ஸ்பிளிட்டரிக்கார் வீடு இருக்கு. அங்கிருந்து வண்டியோட லிவரையும் அப்புறம் நீ கேட்ட சரக்கையும் ஏற்பாடு பண்ணலாம். நாமெல்லாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டதால எல்லாரும் உங்க ஒரிஜினல் பேரை சொல்லுங்க. அருள், உமர், சூர்யா,
சூர்யா. சூர்யா, காரோட சாவி எடுத்துட்டு உமர் என் கூட வா. வா போகட்டுமா. இந்தா. இந்த சீசன்ல டூரிஸ்டுங்களா வந்து குவியணும் கடவுளே. எப்ப பாரு இந்த மொபைல நோண்டறத தவிர இந்த ரெசார்ட்ல எந்த வேலையுமே பாக்குறது இல்ல. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீ இந்த ரெசார்ட்டோட ஓனர் மாதிரியும் நான் என்னமோ இங்க வேலை செய்யற கூலிக்கார பையன் மாதிரியில இருக்கு. முதல் கைடு, நான் அர்ஜென்ட்டா நெல்லா எஸ்டேட் வரைக்கும் போகணும். கரெக்டா செக் அவுட் டைம் பார்த்து நேத்து வந்த பார்ட்டிங் கிட்ட எல்லாம் ரெண்ட வாங்கிட்டு அனுப்பிடு. வில்லங்கமான பார்ட்டிங் யாராவது வந்தா ரூம குடுக்காத. அவங்க பணத்தை அள்ளி கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது வேண்டவே வேண்டாம். புரிஞ்சுதா? இனிமே இங்க யாரு வந்து ரூம் கேட்டாலும் செட்டப்பா இல்ல ஒரிஜினலா கேட்டுட்டு ரூம் கொடுத்தா போதும் இல்ல சார். நீ யாரையும் எதுவும் கேட்க வேணாம், முதல்ல இருந்து போடா. இவனை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வேலைக்கு வச்சதுக்கு என்ன சொல்லணும்? இந்த கண்ணாடி மாட்டுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல. முதல்ல போய் ரூமை கிளீன் பண்ண. ஸ்டாப் ஸ்டாப், எப்படி நடந்த? எப்பவாவதுதான் இவனை வெளியே எடுப்பேன். கண்டிஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா இங்க இருக்கும். அப்புறம் உனக்கு வேணுங்கிற சரக்கு நான் இப்ப ரிப்போர்ட் படி சிட்டிக்குள்ள வந்திருக்கிறதா சந்தேகப்படுறவங்களோட டீடைல்ஸும் போட்டோகிராஃப்ஸும் இமிடியட்டா எனக்கு மெயில் பண்ணுங்க. சார், நாம தேடுற பிரவுன் ஆம்னி இன்னைக்கு காலையில 5:45 சின்ன கெனால் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஓ, அப்போ தமிழ்நாடு பார்டர்னு சொல்லுங்க. எஸ் சார், பட் TN01L405 நம்பர் ட்ரிபிள் கேன்ல இருக்கிற ஹரிக்குமார்ங்கிறவரோட இண்டிகோ கார் நம்பர் சார். அப்படின்னா ஓம்னில சுத்திட்டு இருக்கிற அந்த கொள்ளக்காரங்களை நாம உடனே பிடிச்சாகணும். ஓகே சார், கெட் ரெடி ஃபார் த சேஸ். வண்டி எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. இந்த நம்பர் ஃபேக் தானே? ஆமா அங்கிள். ஒரிஜினல் உள்ள இருக்கு. ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வேலை ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொன்னீங்க, அதான் பெஸ்ட். ஆரம்பிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட். சியர்ஸ். நீங்க மூணு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா? அது என்னோட ஃப்ரெண்டு சூர்யா தான். அவனோட ரூம்மேட் தான் அருள். அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் இல்ல? ஆமா. அப்ப நான் நினைச்சது சரிதான். என்னது? அந்த பெட்டி நீ எடுத்தப்போ பணல எப்படி கீழே குட்டிச்சு? அது பெட்டி திறந்திருந்ததை நான் கவனிக்கல. திறந்திருந்தது இல்ல,
திறந்து வச்சது யாரு? நான் தான். உன்னை காப்பாத்துறதுக்காக பெட்டிக்குள்ள பணம் இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே யோசிக்கிற. கரெக்டா? டேய், நீ இப்படி சென்டிமெண்டா பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. உமர் அவாய்ட் பண்ணி ஆகணும். அவன் இப்ப என்னன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவேன். இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அவனை அனுப்பி விட்டுறலாம். இந்த விஷயத்துல அவன் ஒன்னும் பெருசா கிழிக்கல, புரிஞ்சுக்கோ. நான் அப்பவே சொன்னேன்ல, அவனை கூப்பிட வேணான்னு. டேய், விஷயம் ஸ்மூத்தா முடியறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அவனை கூப்பிட்டேன். அதுக்கு அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துடலாம். மூணுல ஒரு ஷேர் வேணும்னு கேட்டா கொன்னுடலாம். அது தவிர வேற வழியே இல்லை. கொன்னுட்டு போற வழியில எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஷேர் பண்ணா போதும். இப்போ உங்ககிட்ட ரெண்டு வழிதான் இருக்கு. சின்ன காயம் கூட இல்லாம அவங்க கிட்ட இருந்து நீ எப்படியாவது உயிர் பிழைச்சு தப்பிச்சாகணும். அப்படி இல்லைன்னா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ அவங்கள கொல்லணும். அதுக்கப்புறம் டீல் உனக்கும் எனக்கும் தான். அந்த பணத்தை ரெண்டா ஷேர் பண்ணணும். ஆனா அது எப்படி நான் பண்றது? சக்தியால மட்டும் இல்ல, புத்தியால வெல்லணும். முதல்ல அவங்கள தனித்தனியா பிரிக்கணும். எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, என் கூடவே இரு. இனி விளையாட்ட நான் ஆடுறேன். எவ்வளோ இருக்கு? கரெக்டாக 10 கோடி. அப்போ அதை நாளாக பிரிக்கும்போது ஒரு ஆளுக்கு 2.5 வரும். சே, 3 இருந்திருந்தா. ஹே, அது இப்போ முடியாதுல்ல. ஆமாம், நீ எங்கே போயிருந்த? நான் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த சக்கரியா பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு. ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? இல்லை, ஒன்றுமே கிடைக்கல. அந்த ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அவரா சொன்னாதான் உண்டு. ஒரு விஷயத்துல இறங்கிட்டா வேலையை முடிச்சுட்டு தான் சக்ரியா திரும்பி வருவான். கூடவே சரக்கையும் கொண்டு வந்திருக்க. வாங்க.
ஆமா, பணத்தை எண்ணி பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு? 10 கோடி கரெக்டா இருக்கு. அப்ப நான் பார்ட்டியை கூப்பிடுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து டீல ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்கலாம். அதுதான் சேஃப். இதப்படி நாளைக்கு காலையில கேஷோட ஆள் வருவார். 8C-யோட 8C-யா? அந்த 2 கோடி நீங்க சேஃப் ஆகிறதுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு. உங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த பணத்தை அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க செலவு பண்ணலாம். ஆனா இந்த பணத்தை மாத்த அவங்களுக்கு டைம் ஆகும். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இதை தவிர வேற வழியே இல்லை. அதிக லாபத்தை எதிர்பார்த்தோம்னா நம்ம சிச்சுவேஷன் அப்புறம் நம்ம சேஃப்டி அதெல்லாம் யோசிக்கணும். சரி, நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டைம் ஆயிடுச்சு, பசிக்கலையா? எல்லாரும் ஒத்துழைச்சா சீக்கிரமா ஃபுட்ட ரெடி பண்ணலாம். வாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு செக் போஸ்ட் கிராஸ் பண்ணல. சின்ன கெனால் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி இப்போ ஆறு மணி நேரம் முடிஞ்சிருச்சு சார். ஒன்னு வேற ஏதாவது வண்டியில அவங்க தமிழ்நாடு போர்டர் கிராஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா பார்டருக்கு பக்கத்து ஸ்டேட்லயே அவங்க தங்கியிருக்கணும். அப்போ அவங்களை கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குல்ல சார்? எஸ். கேஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, அத மறந்துட்டேன். கவலைப்படாதீங்க, ஸ்டாக் இருக்கு, வெளியில வச்சிருக்கேன். நாம போய் எடுக்கலாம். எஸ். சுத்தி உழைக்காம சொல்றேன், நான் ஒரு டபுள் கேம் விளையாடுனா நீங்க என் கூட இருப்பீங்களா? புரியலையே. இந்த பண விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேனா இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்ன இருந்தாலும் அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதெல்லாம் சரிதான்.
ஆனா அஞ்சு பங்கா ஷேர் பண்ணா நான் நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ண முடியாது. அப்ப அவங்க கொண்டுடலாம். ரத்தத்தோட விளையாடுற விளையாட்டுக்குன்னா துணை நிற்க மாட்டேன். ரத்தத்தோட விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பணத்தோட அவசியம் எனக்கும் இருக்கு, ஆனா அவங்களை இல்லாம ஆக்குறதுக்கு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். அட வேணாம், நீங்க கூட இருந்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டீல். ஓகே. டேய், நீ இந்த சிக்கனை கட் பண்ணு. ஆ, அங்கிள் கத்தி எங்க? இல்ல சிக்கன் கட் பண்ணு. கத்தியா? ஷார்ப்பா இருக்கு, ஜாக்கிரதை. என்ன பலமான யோசனை? அது ஒண்ணு இல்ல. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத, முட்டாள்தனமா நடந்துக்காத. எனது? நீ இங்கிருந்து உயிரோட எப்படி வெளியே போகிறதுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. கூடவே இருந்து உனக்கு துரோகம் பண்ணா அவங்கள நீ சும்மா விடுவியா? விடமாட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ஒரு பிசினஸ்லயும் துரோகம் இருக்க கூடாது இல்லையா? ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்க மூணு பேருக்கும் நடுவுல வந்தா? அது அவங்க அப்படி இல்ல, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நீ வேணா அப்படி செய்ய மாட்ட, ஓகே. ஆனா அவங்க பிளான் பண்ணிருக்கிறது கூட இருக்கிறவங்களை இல்லாமக்கி பணத்தை என்னோட ஷேர் பண்றதுன்னு தான். நான் இப்ப அவங்களுக்கு தேவைங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஐடியாஸ தனித்தனியா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா காரியம் முடிஞ்சதும் கூடவே இருக்கிறவங்களை இல்லாம பண்ண நினைக்கிற இவங்கள யாரு கூட நான் கூட்டணி வைப்பேன்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்ற? எனக்கு உன்னை நம்பலான்னு தோணுச்சு, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னை தீர்த்து கட்ட அவங்க நினைக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நீ அவங்கள கொல்லணும். ஒன்று நிச்சயம், ரெண்டு பேரோட சாவு எந்த நிமிஷத்துலேயும் இங்கே நடக்கலாம். ஜாக்கிரதையாரு, பி அலர்ட். ஏய்! Thank you.
ஸ்லிப்பாய் கீழே விழுந்தப்போ கத்தி கையில பட்டுருச்சு. கழுத்துல படாத வரைக்கும் சந்தோஷம். வா, மருந்து வச்சு வா. கொஞ்ச நேரத்துக்கு கை அசைக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம போய் ஃபுட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. சரி இந்தடா. உமர் தண்ணி வேணும்னு கேட்டான். 10 கோடி ரூபாய் கையில் இருக்கிறப்போ புத்தி உனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் இருக்கு. தண்ணி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, இந்த ஷர்ட் எல்லாம் போட்ட வேலைக்கு ஆகாது. டேய், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுறா, வா நம்ம போலாம். மிச்சம் இருக்கு, ஒரு வழியா ஒரு புல்லு காலி. என்னாச்சு, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? நாளைக்கு காலையில வர டைம் இருக்குல்ல? டைம் இருக்குன்னு காத்துட்டு இருக்கிறவனை விட கிடைக்கிற டைம் பயன்படுத்துறவன் புத்திசாலி. Thank you.
எஸ், உக்கார். எடுத்துக்கோ. இன்னும் யாரும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சார், இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டினா ஒரு பை ரூட் இருக்கு. ரோடு கொஞ்சம் மோசமா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல நம்ம சின்ன கனால ரீச் பண்ணிடலாம். அப்ப கூட நைட் ஆயிடும், பனி பெஞ்சதுன்னா அந்த ரூட்ல டிராவல் பண்றது கஷ்டம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்க அங்க கேம்ப் போட்டிருந்தா, நாளைக்கு ஒரு நாள் தாண்டதுக்குள்ள அவங்க நம்ம கையில மாட்டுவாங்க. கையில் எடுத்தது தற்காப்புக்காகத்தானா இல்ல? 10 கோடி என் கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன், தேவைப்பட்ட கொலையும் செய்வேன். யாரா இருந்தாலும் நிலையான லட்சியமும் தளராத தன்னம்பிக்கையும் தான் எப்பவுமே சக்சஸ் கொடுக்கும். டேய், ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. தூக்கம் வரலடா. பலமான யோசனை போல இருக்கு. ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது. ஓபன் பண்ணாத சரக்கு பாட்டில் இன்னும் இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் பண்ணணும். ராத்திரி நேரத்துல இங்க குளிர் அதிகமா இருக்கும். 10 கோடி ரூபாய் கையில இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் நினைக்கிறேன்.
ஓ, உங்களை எல்லாம் இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கிற ஒரு ஆள். ஹலோ மை டியர். ஹலோ, சொல்லுங்க. வேர் ஆர் யூ? ரொம்ப நாளா உனக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர் ட்ரிப் போயிட்டு மார்னிங் தான் வந்தேன். ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் தூங்கிட்டேன். தூக்கத்தை தியாகம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நீ உடனே கிளம்பிக்க வா. இப்பவா? நான் நாளைக்கு வரேன். இந்த சக்ரியாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும்ல. இப்ப வானா உடனே வந்தாகணும். சரி, நான் உடனே வரேன். வெரி குட். அப்ப உடனே கிளம்பிங்க வா. இங்க எனக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப குளிருதுன்னு இவங்க எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே டியர், we are waiting for you. உங்களுக்கும் அவரு சூர்யா, அருள், உமர். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஓகே. சிசிலி, கொஞ்சம் வா. ஜஸ்ட் a minute. இல்ல, இந்த ஆளை நம்ம முழுசா நம்பலாமான்னு சந்தேகமா இருக்கு. டேய், நீ தேவையில்லாம ஏதாவது யோசிக்காதரா. அதிகமாய் அவங்க மூணு பேரும் தடுமாறி விழணும், அதுதான் உன் வேலை. அப்புறம் ஃபினிஷிங் அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியுமே, எந்த விளையாட்டுலையும் ஜெயிச்சு தான் பழக்கம் இந்த சக்ரியாவுக்குன்னு. அதோட லாபம் உனக்கும் கிடைக்கும். இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் இங்க வரமாட்டேன். அப்போ நானும் போயிட்டு நீங்க வரும்போது வந்தா போதும்ல? நோ 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 நோ, உன்னை இனிமே நான் எங்கேயும் விடுறதா இல்ல. அந்த சக்ரியா கண்ணிலையும் இனிமே நீ படக்கூடாத. டார்லிங், இதுல என்னோட ஹாட் பீட்சஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு
என்ன மறுபடியும் கூப்பிடணும். இப்ப நான் உன்னை இங்க வர வச்சது நான் சந்தோஷமா இருக்க இல்ல. ஐ வாண்ட் மணி. இதுல நீ செய்ய வேண்டியது அதுக்கான வழிய சுலபமாக்கி தர்றது. பிரான்சிஸ் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து வருவான். அவனோட பணத்தை நாம அடிக்க போறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றது? நண்பனா இருந்தா இனி அவன் எதிரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அவன் கதையை முடிச்சிடலாம்ல. எப்படி சொல்ற? ஆனா நீ தான் செய்யணும். அதனால எனக்கு என்ன ப்ராஃபிட்? 50-50. ஓகே ஓகே குட். சிக்ஸ ஒரு ஆயுதமா பயன்படுத்தி சுலபமா எப்பேற்பட்டவனையும் தீர்த்து கட்டிடலாம். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு கேம் டோனா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். Come on, take it. இப்போ எதுக்காக நீங்க போட்டோ எடுத்தீங்க? சும்மா ஒரு விளையாட்டுக்கு. இருக்கட்டும். இது நீ எனக்கு செஞ்சு கொடுத்த ஹெல்ப்புக்காக. நீங்க என்கிட்ட சொன்னது 50-50 அத மறந்துட்டீங்களா? நான் சொன்னதா இல்லன்னு சொல்லல. ஆனா நீ செஞ்ச வேலைக்கு இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இனி உன் உதவி தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். இது நான் உனக்கு கொடுத்த துப்பாக்கி தானே? அதுல ஒரு குண்டுதான் இருந்தது. அத அவனை காலி பண்ணிடுச்சு. அவனை சுட முயற்சி பண்றப்போ எங்க உன் குறி தவறிடுமோன்னு இன்னொரு புல்லட்டையும் லோட் பண்ணியிருந்த. பொம்பளைங்களோட மனசு ஒரு நிலையாக இருக்காது. எவன் கையிலயோ இருக்கிற பணத்தை நம்ம கைக்கு கொண்டு வர்றது ஒரு கேம். நல்ல ஒரு கேமரால தான் அது முடியும். இந்த இடத்துல இந்த நிமிஷம் நான் நினைச்சா உன்னையும் கொல்ல முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். இனியும் இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ முன்னாடி நின்று விளையாடுற கருவியா சிசிலி வேணும். அதுக்கு தான் உன்ன விட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குளிரை சமாளிக்க நீ இருந்தா நல்லா இருக்கும். ராத்திரியான மொபைல நோண்ட வேண்டியது, பகல்ல வேலை நேரத்துல தூங்க வேண்டியது,
வேற ஆளை பார்த்து தொலைலான்னா எவனும் சரியா மாட்ட மாட்டேங்கிறான். ஒரு ஓனரா இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். நல்ல இழி பொண்ணுங்க யாராவது வந்து தங்கி அவங்க செக் அவுட் ஆகி போற வரைக்கும் உனக்கு தூக்கமே வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்ப. ஆனா கண்ட்ரோல் பண்ணாத, விடு விடு. ஏய், வர்றது போலீஸ்காரன். இருக்கிற பார்ட்டி எல்லாம் செக் அவுட் பண்ணி அனுப்புனது நல்லதா போச்சு, ஏதோ தப்பிச்சோம். ஆமா சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். இங்க கனகராஜுங்க. நீங்க இங்க வர்ற விஷயத்த செக் போஸ்ட்ல இருந்து ஜான் சார் கால் பண்ணி சொன்னாரு. பாய பார்த்துட்டே நிக்காத சாரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோ சார். ஒரு ப்ரௌன் ஓம்னில ரூம் கேட்டு யாராவது வந்தாங்களா இன்னைக்கா? இங்கயா? இல்ல சார். ஏர்லி மார்னிங்ல யாராவது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? சச்ச, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வர்ற நிறைய பேரு ஃபாரஸ்ட் டீம்ல இருந்து வர்றவங்க தான் சார். இந்த வழியா கேரளாவுக்கு போறவங்க நம்ம ரெசார்ட்ல வந்து தங்காம போக மாட்டாங்க. ஓகே மிஸ்டர் கனகு. சார், சரிங்க சார். ப்ரௌன் ஆம்னி, அந்த கலர் வண்டியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இன்னைக்கு காலையில் நான் நெல்லா எஸ்டேட் மேனேஜரை பார்க்கலான்னு போகும்போது ரோட்டோரமாக ஒரு ப்ரௌன் கலர் ஆம்னி நிற்கிறத பார்த்தேன். ஏதோ பிரச்சனைன்னு என் மனசுக்கு தோணுச்சு, ஆனால் நான் அந்த வண்டிக்கு பக்கத்தில் போகலை. அங்கே யாரும் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அந்த இடத்துக்கு வந்தப்போ அந்த ஆம்னி அங்கே இல்லை. அப்போ கூட என் மனசுக்கு தப்பாக தான் தோணுச்சு, அதனால அங்கிருந்து உடனே கிளம்பிட்டேன். TN0L 405 தான் அந்த வண்டியோட நம்பர்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா சார். சுத்து வட்டாரத்தில் இந்த ரெண்டு எஸ்டேட்டில் என்னெல்லாம் இருக்கு? அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க வீடெல்லாம் அங்கே இருக்கு. அப்புறம் அந்த லண்டன்காரன் ஃப்ரான்சிஸோட பங்களாவும் இருக்கு. என்ன சார், ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்லை இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போங்க. என்ன தேவைனாலும் உடனே கூப்பிடுங்க சார், வந்துடுறேன். வர சார். கண்ணன் சார், நாம ஏர்லி மார்னிங் போக வேண்டிய ரூட்டை கனகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷோர் சார். இங்கே ஒரு பங்களா, ரெண்டு எஸ்டேட், அப்புறம் சர்வன்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிற இடங்கள். இந்த இடத்துல எங்கேயோ தான் அவங்க இருக்காங்க. அப்படின்னா உங்கள் பிளான் என்ன சார்? எனக்கு புரியல. நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப செல்ஃபிஷான, நமக்கு மட்டும் சாதகமான ஒரு விஷயத்தை பற்றி தான். என்னது? இவ்வளவு நாள் சர்வீஸில் நல்லது மட்டுமே பண்ணியிருந்தாலும் கெட்ட பேர் தானே கிடைச்சிருக்கு. கண்ணன், கம் டு த பாயிண்ட். பேங்கை பொறுத்த வரைக்கும் இழந்த பணத்தை டெபாசிட்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும். நாம திருடங்களை கண்டுபிடிக்கலனாலும் அவங்க அந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆமா, ரைட். பேங்கை கொள்ளையடிச்ச கிரிமினல்ஸை பொறுத்தவரை மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை. பணத்தோட அவங்க நம்ம கையில் கிடைச்சிட்டா அவங்கள கொன்னு தூக்கி போட்டுடலாம். அப்புறம் அந்த பணத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார். நாம சொல்ற ஸ்டோரி தான் நாளைய Thanks.
Friends, let us start our party and enjoy till the end of this life. அவசரப்படாத, cheers சொல்லு. Cheers. 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 சிசிலி, பனி பொழியிற இந்த ராத்திரி நேரத்துல இவங்களுக்காகவும் அப்புறம் உன் டார்லிங்காகவும் நீ ஒரு டான்ஸ் ஆடணும். Come on. மெதுவா ஆடுங்களுக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்கள காவு வாங்க காத்துக்கிட்டு இருந்த குள்ளநரியோட கதையை நானும் கேட்டிருக்கேன். அன்னைக்கு அந்த குள்ளநரியோட கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சது. அந்த துரோகத்தோட ஒளி உன்னோட கண்ணில் இப்போ என்னால் பார்க்க முடியுது. கொஞ்சம் முன்னாடி நீ சொன்ன மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் எந்த பிஸ்னஸ்லேயும் துரோகம் இருக்கக்கூடாதுரா. சிசிலி, நீ சொல்றதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு கொஞ்ச நேரம் ஆயிருந்தாலும் எனக்கு சக்கரியாவை விட ரொம்ப முக்கியம் நீதான். யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்ல, பணத்தை உடனடியா இங்கிருந்து வெளியே கொண்டு போயாகணும். அப்படி இல்லாம நம்ம எங்க இருந்தோம்னா கண்டிப்பா அவன் நம்மளை உயிரோடு விடமாட்டான். பணத்துக்காக எப்பவும் எதையும் பயம் இல்லாம செய்யற ஒரு டேர் டெவில் அவன் தான் சக்கரியா. சீக்கிரம் தோற, டோர் லாக் ஆயிருக்க. அருள், சூர்யா, இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? வா.
சக்ரியா இப்ப இங்க வருவா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நம்ம தப்பிக்க போறது தெரிஞ்சிட்டா அது வேண்டாம். என்ன அக்மி, கம் ஆன். Oh.
இப்போ முடிஞ்சது எல்லாம். எப்பவும் ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் இந்த சக்ரியா தான். அதை விட்டுட்டு விதியோ தெய்வமோ இல்ல. I am the most successful gamer. Good morning, sir. Good morning. Black tea? Thank you. Sir, black tea, sir. Sir, எப்படியும் ரெண்டு மூணு நாள் தங்குவீங்களா சார்? அத நாங்க இன்னும் முடிவு பண்ணல. இவர் அந்த லண்டன் காரன் பங்களாவில் இப்ப தங்கி இருக்கிற ஆளாச்சு. தாடி தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா ஆள் அதே தான். இவர் உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? சச்சா, என்னோட பழைய ஃப்ரெண்ட், பங்களாவில் இருக்காருன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் அவர் ஜாகிங் போகும்போது பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லை. அப்போ நான் கிளம்புறேன் சார், வரட்டுமா சார்? இது யாரோட ஃபோட்டோ சார்? கோமஸ் ஐசன், ஃபரீத் ஹுசைன், மகேஷ் பட்டேல், இப்படி பல பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பாண்ட் கிரிமினல். இந்தியாவில் பல ஸ்டேட்டில் பல கிரைம்களோட சம்பந்தப்பட்ட போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. பேங்க் ராபரிக்கு சம்பந்தப்பட்ட நம்ம விசாரணைக்காக மும்பை போலீஸான என்னோட ஃப்ரெண்ட் எஸ்பி ஸ்ரீனிவாஸ் இப்பதான் போட்டோஸ் மெயில் பண்ணாரு. சார், நாம தேடிட்டு இருந்த ஓம்னி இங்க கிடைச்சதுனால கோமஸ் ஐசக் இல்லைனா ஃபரீத் ஹுசைனுங்கிற கிரிமினலுக்கு இந்த பேங்க் ராபரிலையும் கனெக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குல்ல? நிச்சயம் இருக்கு. அப்படி ஒரு சான்சஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. அதுல நமக்கு தான் சார் லாபம். நிறைய கேஸ்ல போலீஸ் தேடிட்டு இருக்கிற கிரிமினல பிடிச்சிட்டோங்கிற அந்த ஃபேம், அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்க போற பல கோடிகள். எக்ஸாக்ட்லி, எல்லாமே கரெக்டா நடந்தா இது ஒரு வின்னிங் கேமா இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம ஃபேஸ் பண்ண போறது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள்.
ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டா 9 மணிக்கு வந்துறேன். ஆனா வர வேண்டிய இடம் நேத்து சொன்னது இல்ல. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே. Police. Okay. What can I do for you? நாங்க இந்த காரையும் வீட்டையும் சர்ச் பண்ணனும். தாராளமா. Are you Mr. Gomez Isaac? No. I'm Sakriya. Sakriya Williams. Sir. Hey.